பிரச்சனை வந்தா நான் செஞ்ச தப்புக்கு தான் வருதோ அப்படி நீ நினைக்கிற, ஆனா பிரச்சனை வந்தா உன்னை தூக்கி பின்னாடி வச்சுக்குவேன்னு அவர் சொல்றாரு. இந்த விழுந்து போன மனது, விழுந்து போன மனது தேவனுடைய உண்மையான படத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறது. என்றைக்கு ஆதாம் பழத்தை தின்னானோ அன்னைக்கு அவன் புத்தியில துருப்பிடிச்சிருச்சு, துருப்பிடிச்சிருச்சு. அப்ப இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே உங்கள் ஆவி பிரகாசம் அடைந்தது. ஆனா அந்த புத்தி துருப்பிடிச்ச புத்தி இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். என்ன சொல்லுது? அவர் நல்லவர்னு சொன்னா கேட்க மாட்டேன். அவர் உன் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொன்னா கேட்க மாட்டேன். ஏன்னா இது விழுந்து போன மனது. இவனுக்கு தேவை, இவன் மனசுல ஒரு கடவுளை வச்சிருக்கான் சார், இவன் மனசுல ஒரு கடவுளை வச்சிருக்கான், அப்படித்தான் கடவுள் இருக்கணும்னு இவன் நினைக்கிறான். ஆனா உன்னைக்கே கடவுள் எப்படி இருக்கிறார்னு இதுல எழுதியிருக்கிறாரு. அதை இவனால செரிமானம் பண்ண சொத்தையே வித்துட்டு வந்திருக்கிறான். அப்ப உங்க அப்பா சொல்றாரு, என் பையன் செத்தான், மறுபடியும் உயிரோட வந்துட்டான் அப்படின்றாரு. இப்படி அப்பாவை இவன் பார்க்கல உலகத்துல, அதான் பஞ்சாயத்து. இவன் பார்த்த அப்பாலாம் பஞ்சாயத்தை கூட்டுற அப்பாவை பார்த்தனால அந்த அப்பாவை இவனால புரிஞ்சுக்க முடியல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்க அப்பா வச்சோ மத்த அப்பா வச்சோன்னு என்ன பார்க்காதப்பா, நான் வந்து வேற கொடுத்தால் மட்டும் நேசிக்கிற நண்பன் அல்ல அவர். அப்ப பைபிள்ல அவர் தான் யாருன்னு உன்னை காட்டியிருக்காரு. அதப்படி அதப்படி, அதுதான் கடவுள், அதுதான் ஆராதிக்கிற தேவன். இதுல அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கோ அதுதான் சார் அவரு. நீ மனசுல உன்ன நினைச்சிருக்க பாரு, அது அவர் இல்ல, அது அவர் இல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னா, உன் மனசுக்கும் இந்த வசனத்துக்கும் போராட்டம், போராட்டம். பிரச்சனை வந்தா நான் செஞ்ச தப்புக்கு தான் வருதோ அப்படி நீ நினைக்கிற, ஆனா பிரச்சனை வந்தா உன்னை தூக்கி பின்னாடி வச்சுக்குவேன்னு அவர் சொல்றாரு. ஏதோ வசனத்தை கேட்கறனால உன் மனசு அப்படியே டெலிவரி ஆகிட்டே இருக்கு. கேட்காதவன் நிலைமை பாடுதான், கேட்கறனால டெலிவரி ஆகுது. சிலர் கேட்டாலும் நம்ப மாட்டேன்றாய். நான் வசனம் காட்டுறேன், கர்த்தர் நல்லவர்ன்றவருக்கு, நீ வசனம் காட்டு, அவர் கெட்டவர்ன்றிருக்கு. அதை நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசின, ஒரு சர்ச்சுக்கு போன சுத்தி வாக்கு தத்தமாக எழுதி வச்சிருந்தான், நான் ஆசிரியக்கு ஆசிரிய பெரிய பெரிய இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தர் உன்னை வாழாக்கம் தலையாக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் உன்னை நீதியின் பாதையில் நடத்தப்படுச்சு. அவர் பார்த்து சொன்னாரா, இவ்வளோ வாக்கு தத்தம் பைபிளில் கொடுத்துருக்காரு, எங்கேயாச்சும் உன்னை நான் காலி பண்ணிடுவேன், உன்னை கையை காலை வெட்டிடுவேன், நீ போராடம் வீணா போயிருவே அப்படின்னு கர்த்தர் உங்களை சபிச்சிருக்கிறாரா? இல்லை, அவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு, அவர் ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறாரு. அப்போ நீங்களும் ஆசீர்வாதத்தை பேசுங்க, கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உபா 28 சாபம் இருக்கு சார், அந்த சாபத்தை தான் சிலுவையில் அவர் சுமந்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கை தட்டுங்க ஒருத்தரவருக்கு. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை நான் முடிக்கிறேன், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தேவன் நல்லவர் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். இதன் வழியாக அவரை பாருங்கள், இதன் வழியாக அவரை பாருங்கள், இதன் வழியாக. இதுதான் அவர், ஆமென் சொல்லுங்க. இது இல்லாட்டி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி கடவுள், இது இல்லாதனால தான் கடவுள் அவன் வேற வேறமா படம் போட்டு வச்சிருக்கிறான். மனுஷன் பார்த்து கடவுளை உருவாக்குறதுனால தான் கையில அருவாலோட வச்சிருக்கிறான். ஏன்னா இவனுக்கு வந்து என்ன வந்து நினைக்கிறான், அருவாள் இருந்தா தான் வந்து நம்ம பயப்படுவோம். அப்ப கடவுள் வந்து தண்டிக்கணும்ல, நம்ம தண்டிக்கிறோம்ல, அப்ப அவரும் தண்டிப்பாரு நினைக்கிறேன். ஆனா கடவுள் சொல்றாரு, நான் நீ இல்லடா, என்னடா நீ கழுதடா, நானு கழுத கிடையாதா? அப்ப உன்னை வச்சு நீ என்ன பார்க்காத, உண்மை அற்றவனுக்கு அவர் உண்மை இல்லாதவராய் தோன்றுவார். அதனாலதான் இவன் கையில வெப்பன்ஸோட வச்சிருக்கிறான். ஒருவேளை அதான் ஒருத்தர் இன்றைக்கு கடவுளை படைச்சிருந்தா எப்படி படைச்சிருப்பான்? ஏன் AK-47 தான் கையில ரிவால்வர், இவர் சின்னசாமி ரிவால்வரோட இருக்காரு, இவர் AK-47 பெரிய ஆளியா, அவரு இன்னொருத்தர் லான்ச்சரோட நின்றுட்டு இருக்கிறாரு. இவர் பெரிய ஆளியா, லான்ச்சரோடு இருக்கிறவரை கும்பிடுவோம். ஒரு சாமி கையில செயினோட உட்காந்துரு, செயின் கீழே குண்டு, செயின் ஜெயபால்வர். இல்ல புரியல, வெப்பன்ஸ் எதுக்கு சாமிக்கு? ஆனா இந்த உலகத்திலே வெப்பனே இல்லாத சாமியா?